ஆல் இண்டியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். மக்களாட்சி பாதையில் செல்ல வாங்க வாங்க வாங்க, மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க வாங்க வாங்க வாங்க. மக்களாட்சி பாதையில் செல்ல வாங்க வாங்க வாங்க, மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க வாங்க வாங்க வாங்க. இந்த நாடு முன்னேற உங்கள் பங்கை தாங்க 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 தாங்க. நம்ம கனவு நனவாக வாக்களிக்க வாங்க 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 வாங்க. நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். முதல் முறையா வாக்களிப்பவங்களை பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஓட்டு போட நேரம் உண்டு, நாட்டுக்கான கடமை உண்டு, நேர்மையாக தூய்மையாக கடமையாற்றலாம். தேசத்தோடு விடியல் உண்டு, சூப்பரோடு முடிவு உண்டு, தேசத்தோடு கவசமாக வாழ்ந்து பார்க்கலாம். இளைஞர்களே, இளமைங்கிற பொருளை என்னைக்காவது நினைச்சு நீங்க பெருமைப்பட்டிருக்கிறீங்களா? அந்த சொல்லுல எத்தனை இனிமை இருக்கு, எத்தனை புதுமை, எத்தனை வலிமை. கடலையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு துடிப்பு, ஏறி இறங்குற மூச்சுல எத்தனை வசந்தம். இவ்வளவு பெருமைகள் இந்த இளமைக்கு இருந்தாலும் அனுபவம் அப்படின்னு பார்த்தா நமக்கு போதிய அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா போதிய அளவுக்கு இல்லாத அறிவை நாம அனுபவ அறிவால நிறைகுடமா மாத்திக்கலாம். வாக்களிப்புங்கிற பெரும் பொறுப்புல இளைஞர்கள் பங்கேற்க ஒரு கதையா நாங்க பல விஷயங்களை சொல்லித்தரப்போறோம். சௌமியா, என்ன இப்படியே நின்றுகிட்டு இருக்க? உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் வர நேரமாச்சு பாரு, போமா போய் ரெடி ஆகு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீ ஸ்பெஷலா தெரியணும், நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கப்போ. அட போமா, எப்பயுமே வர பர்த்டே தானே, இதுல என்ன இருக்கு? நீ சொல்றது சரிதான் சௌமியா, இன்னைக்கு உனக்கு வயசு 18. எல்லாருக்கும் இனிமே நீ குழந்தையா தெரியக்கூடாது பாரு, ஒரு பொறுப்புள்ள பொண்ணாதான் நீ இனிமே இருக்கணும். சௌமியா, உன் வயசு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. வா 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 சுந்தரி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹே சுந்தரி, வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கியா இல்ல கிஃப்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இதுவும் கிஃப்ட் தான், படிவம் 6. என்ன சுந்தரி இது, ஏதோ ஃபார்ம் மாதிரி கொடுக்குற? நீ பேக்லேருந்து எடுக்கும்போது நான் நினச்சேன் ஏதோ மேக்கப் திங்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஆண்டி, இதுவும் மேக்கப் ஐட்டம் தான். அட, இந்த படிவம் எப்படிமா என் பொண்ணை அலங்கரிக்கும்? அவளையும் அலங்கரிச்சு இந்த நாட்டையும் அலங்கரிக்க போகுது. என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஆண்டி, இந்த படிவம் எலக்டோரல் ரோலில், அதாவது வாக்காளர் பட்டியலில் சௌமியா பேரை சேர்க்கறதுக்கு. 18 வயசு அடைந்த ஆணோ பெண்ணோ இந்த படிவம் 6 பூர்த்தி செஞ்சு விண்ணப்பிச்சா இந்த நாட்டோட பெருமை மிக்க வாக்காளர் ஆகலாம் ஆண்டி. அப்படி போடு, இனி நானும் வாக்காளர் ஆவேன், என் விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களிப்பேன், நானும் தேசத்தோட வளர்ச்சியில பங்கெடுத்துப்பேன். ஆமா சௌமியா, பர்த்டே கொண்டாட்டலாம் அப்புறம். சுந்தரி, முதல்ல இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லு. இத பாரு சௌமியா, ரொம்ப ஈஸி. உன்னோட விவரங்களை இங்க கேட்கப்பட்டிருக்க இடத்துல சரியா எழுதிடு. அதுக்கப்புறம் உன்னோட அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் பர்த் சர்டிபிகேட் சான்றிதழ் நகல கொடுத்துடு. இதற்கான விண்ணப்பத்தை ஈஸியா தாக்கல் செஞ்சிடு. சரி சுந்தரி, இந்த எலெக்ஷன் ஆபீஸ்க்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரணுமே, அது பெரிய தொல்லையாச்சே. என்ன சௌமியா, நம்ம டிஜிட்டல் நியூட்ரான்ல இருக்கிறோம், இப்படி பேசலாமா? நீ எங்கேயுமே போவேணாம், எல்லாமே ஆன்லைன்ல விண்ணப்பம் தான். இதுக்காகவே எலெக்ஷன் கமிஷன் இசிஐ வெப்சைட், ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்லாம் வச்சிருக்காங்களே. அட சூப்பரா இருக்கே,
எனக்கு மட்டும் இது முதலையே தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை எப்பவோ முடிச்சிருப்பேன். நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நீ மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்திருந்தா. என்ன சொல்ற சுந்தரி, 18 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியலில் என்னோட பேரை சேர்க்க முடியுமா? 18 வயசு ஆனாதான் இந்த படிவத்தை நிரப்பணுன்ற கட்டாயம் எதுவுமே இல்லை சௌமியா. 17 வயசு ஆனாவே போதும், ஆணோ பெண்ணோ படிவம் ஆற அட்வான்ஸாக பதிவு செஞ்சிடலாம். 18 வயசு உனக்கு ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உன் பேர் அதில் ரிஜிஸ்டரே ஆகிடும். 18 வயசு ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் நீ ஃபில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அட, இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏதோ உனக்காக எதுவுமே நான் புதுசாக சொல்லமா, நடைமுறையில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சொல்கிறேன். நேயர்களே, கேட்டிங்களா? சௌமியா படிவம் ஆற நிரப்ப ஆயத்தமாயிட்டாங்க. நாட்டோட வாக்களிப்பு பங்களிப்புல தன்னோட பொறுப்பு உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க 17-18 வயசு ஆகியிருந்தா இன்னமும் காலம் தாழ்த்தாதீங்க, தாமதிக்காதீங்க. உடனடியா படிவம் ஆற நிரப்பி விண்ணப்பிச்சிடுங்க. நாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா சௌமியாவோட அம்மா வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நாம அதையும் போய் கேட்கலாம். சுந்தரி, நான் என்னமோ இவளுக்கு நீ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்ல போறேன்னு பார்த்தேன். ஆமா சௌமியா, நல்லா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நீ ஒரு சின்ன பொண்ணா தான் இருந்த, ஆனா இப்போ வாக்களிப்புல பங்கேற்கிற அளவுக்கு நீ ஒரு முக்கியமான குடிமகளா ஆயிட்ட. கடவுளே, இந்த கால பசங்களை காப்பாத்துப்பா. 2 ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். என்னத்த சொல்ல, வீட்டில் விசேஷம்னு உறவுக்காரங்க, சொந்த பந்தங்க, நண்பர்கள்லாம் வரப்போகிறாங்க. நல்ல பையனா இவளுக்கு கிடைக்கணும், கல்யாணம் சீக்கிரம் ஆகணும். இதைத்தானே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா, கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இப்போ இவ ரொம்ப சின்ன பொண்ணு, வாழ்க்கையில் இன்னும் அவள் சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சரியா சொன்ன சுந்தரி. என்னடி சரியா சொன்னாவா? வந்துட்ட அதுக்குள்ள நீ. அம்மா, முதல் சொல்றத கேளுங்க. அவ முதல்ல படிக்க நினைச்ச படிப்பை எல்லாத்தையும் படிக்கட்டும், தான் காலில் சுயமா நிக்கட்டுமே, அப்புறம் மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கலாமே. அட, என்ன சொல்லணும்? பேப்பர் கைமா வந்த உடனே ஏதோ தெரிஞ்ச பையனோட பயோடேட்டா, ஜாதகம், போட்டோன்னு நினைச்சேன், தப்பா போச்சு. ஆமாம்மா, கையில இருக்க பேப்பர் ஒரு NRI பையனோட தான். அட, என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமாம்மா, ஒரு NRI பையனோட விவரம் இருக்கிற படிவம் 6. என்னோட பிரதரோட ஃப்ரெண்டு தான் அவன், அவனோட படிவம் தான் இது. ஒரு மாதிரிக்காக கொண்டு வந்தான். அட, இதுதான் படிவம் 6? இது எதுக்குன்னா, வெளிநாட்டில் இருக்கிற இந்திய குடிமகன் வாக்களிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க பூர்த்தி பண்ண வேண்டிய படிவம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க விண்ணப்பிச்சிட்டா வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் நிச்சயமாக வந்துடும். ஓஹோ, படிவம் 6A இதுக்கு தானா? வேற ஏதாவது படிவம் வச்சிருக்கியா? படிவம் 6B ஒன்று இருக்குமா? சுந்தரி, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, ஏதோ வாய்க்கு வந்ததை கேட்டேன். நீ பாட்டுக்கு ABCDன்னு பட்டியல் போட்டுக்கிட்டு இருப்ப போல இருக்கே. அது என்னவோமா, நீங்க கேட்டுட்டீங்க, அதை சொல்ல வேண்டியது என் கடமை. படிவம் 6B எதுக்குன்னா, வாக்காளர் அடையாள அட்டையையும் ஆதார் எண்ணையும் இணைக்கிறதுக்கான ஒரு படிவம் தான் அது. இது அவ்வளோ கட்டாயம்லாம் இல்லை, ஆனால் முழுக்க முழுக்க அவங்க விருப்பப்பட்டா மட்டுமே. இதனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளரோட பேர் வாக்காளர் பட்டியலில் ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். இதனால வாக்காளர் தன்னோட ஓட்டை ஒரே இடத்துல மட்டும் பதிவு செய்ய முடியும். வேறொருத்தர் இன்னொரு இடத்துல இருந்து எந்த காரணம் கொண்டும் வாக்களிக்க முடியாது. நான் இப்போ உன்னை இதெல்லாம் கேட்டனா, மூச்சு முட்டை இப்படி பேசுற? அம்மா, முதல்ல தேசத்தை பாருங்க, அப்புறம் சௌமியாக்கு நல்ல வரணா அமையும், நீங்க கவலையே படாதீங்க. நேயர்களே, பாத்தீங்களா, சுந்தரியும் சௌமியாவும் அம்மா கிட்ட வாக்களிப்பு பட்டியல்ல பேரை பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தை என்ன அழகா புரிய வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பேரை வாக்காளர் பட்டியல்ல பதிவு செய்யலாம். ECIயோட வெப்சைட், அதாவது ECI.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலயோ, உங்க மொபைல் போன்லயோ வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ப டவுன்லோட் செஞ்சு மிக எளிமையா நீங்களும் இதை செய்யலாம். இந்த மொபைல் ஆப் iOS, Android 2 தொலைபேசி பிளாட்ஃபார்ம்கள்லயும் ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேலம் மாவட்டத்தோட முதல் முறை வாக்காளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி என் கைக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடும் போது அந்த இங்கு வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்கும் ஒரு நம்மளும் ஒரு பெரிய பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அந்த கியூவிலலாம் லைனில் நின்றுட்டு போகும்போது. அப்புறம் அந்த போட்டை முடிச்சோட்டி அந்த இங்க் வச்சோட்டி அந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் காமிச்சிட்டு ரொம்ப நாள் வரைக்கும் ஹாப்பியாக இருந்தோம்.
வந்து நம்ம ஓட்டு நம்மளோட உரிமை, யாருக்கு ஓட் பண்ணுறோங்கிறத வந்து நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். காசு வாங்குறது அந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஒரு நாள் சந்தோஷத்துக்காக பல நாளோட வாழ்க்கையை நம்ம வீணடிக்காமல் பார்த்து எல்லாம் யோசித்து பார்த்து தான் நம்ம ஒரு ஓட்டாதவும் நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்து போடணும். இப்போ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? ஜோ ஹமாரி யங் வோட்டர்ஸ், நம்முடைய இளம் வாக்காளர்கள் 18 வயது நிறைவடைந்த உடனே வாக்காளர் பட்டியல்ல பெயரை சேர்த்துக்கலாம். முன்னதா ஜனவரி முதல் தேதிய வயது தகுதி நாளா வச்சிருந்தோம். ஆனா இப்போ வருஷத்துல 4 முறைன்னு கொண்டு வந்திருக்கோம். இந்த 4 தேதிகள்ல அவங்க எப்ப தகுதி பெறாங்களோ அவங்க வாக்காளர் ஆயிடலாம். முன்னதா ஜனவரி 2 பிறந்தவங்க 1 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு காலாண்டும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எல்லோருடைய முயற்சியினால வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்த்துக்கிற வாய்ப்பு 4 முறை கிடைக்குது. இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, 17 வயது ஆனதுக்கு அப்புறம் அட்வான்ஸா அடுத்த வருஷத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உங்க பேரை சொல்லலாம். 18 வயது பூர்த்தியான உடனேதான் அவங்களால வாக்களிக்க முடியும். தேர்தல் ஆணைய அலுவலகம் அவங்களோட வாக்காளர் அட்டைய தயார் பண்ணி அவங்க பிறந்த நாள் பரிசா அனுப்பி வைக்கும். நாங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். அதே போல இளம் வாக்காளர்களும் இந்த வசதிகளை முன்வந்து பயன்படுத்திக்கணும். சமூக வலைதளங்கள்ல எப்படி ஆர்வத்தோட பங்கெடுத்து லைக் போடுறோமோ அது மாதிரி வாக்குச்சாவடிக்கும் ஆர்வமோட வந்து வாக்களிக்கணும். இப்போ கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாக்காளர் பட்டியல்ல இருந்து உங்க பேரை நீக்க எந்த படிவத்தை நிரப்பணும்? இதற்கான சரியான பதில் படிவம் 7. சரியான பதில் சொல்லி குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர் ஷீலா பட்டேல், மத்திய பிரதேசம். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கான கேள்வியை பார்க்கலாம். கேள்விய கவனமா கேளுங்க. படிவம் 6A, 6B மற்றும் படிவம் 6, இந்த 3 படிவங்கள்ல எந்த படிவம் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படாது? கேள்விய மறுபடியும் சொல்றேன். படிவம் 6A, 6B மற்றும் 6, இந்த 3 படிவங்கள்ல எந்த படிவம் வாக்காளரா பதிவு செய்ய பயன்படாது? இதுக்கான சரியான பதில 9999031950, 9999031950 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு உங்க பேர் முகவரியோட வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நாம விடைபெறறதுக்கு முன்னால சுவாரஸ்யமான சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, நம்ம இந்திய அரசியல் சட்டம் வாக்களிக்கும் வயதை 21 தான் முதல்ல தீர்மானிச்சிருந்தாங்க. ஆனா திருத்த மசோதா 1988 பிரிவு 61 மூலமா இந்த வயது வரம்ப 21 to 18 திருத்தி அமைச்சு இன்னும் நிறைய இளைஞர்கள் வாக்களிப்புல பங்கேற்கிற விதமா வழிவகை செஞ்சாங்க. இந்த திருத்த மசோதாவால 1989 நாட்டோட 10th பொது தேர்தல் வாக்களிப்புல 18 வயது நிரம்பினவங்க முதல் முறையா பங்கேற்று தங்களோட வாக்குகளை பதிவு செஞ்சாங்க. போன வார நிகழ்ச்சியில வெற்றியாளரா தேர்வான மதுரையை சேர்ந்த எஸ் சண்முக சுந்தரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு இப்ப கேட்கலாம். அனைவருக்கும் கனிவான வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரத்தை சேர்ந்த சோ சண்முக சுந்தரம் பேசுறேன். வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியின் முதலாவது வெற்றியாளர் என்பதில் எமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எம்மை குலுக்கல் முறையில் தேர்வு செய்த வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சி குழுவினருக்கு எமது நன்றிகள். சென்ற நிகழ்ச்சியில் வித்தியாசமான முறையில் குரங்கு வித்தைக்காரன் நடிப்பு மிகவும் பிரமாதமாக இருந்தது. 18 வயது பூர்த்தியடைந்த இளம் வாக்காளர்கள் படிவம் 6 பயன்படுத்த வேண்டும் என்பதையும், பெயரை நீக்க படிவம் 7 பயன்படுத்த வேண்டும் என்பதையும், பெயரில் திருத்தம் செய்ய படிவம் 8 பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சி உணர்த்தியது. வித்தியாசமான பல யுக்திகளை கையாண்டு நிகழ்ச்சிக்கு வலு சேர்க்கும் வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினருக்கு எமது நெஞ்சம் நிமிர்ந்த சல்யூட். உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன்.
நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.